வணக்கம். ஜூன் 16 தேதி இன்னைக்கான முதல் வீடியோ. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூன் 15 தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 3,086 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 298 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தியிருக்கிறாங்க. இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துவதற்காக மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த தகவல், அவங்க 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதாவது 0.25% அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.5%. கடந்த 22 ஆண்டில் இதுதான் அதிகபட்சமானதுன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 2022 8 முறை தொடர்ச்சியாக உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க ECB. அடுத்தது மீட்டிங் வந்து ஜூலை 27 தேதி நடைபெற இருக்கு. அப்பவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ஜூலை 11 தேதி டெல்லியில் நடைபெற இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அஜெண்டா அப்படின்றது இன்னும் முடிவாகல. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, ஆன்லைன் கேமிங் அண்ட் ட்ரேடிங் குறித்தான ஒரு முடிவு இந்த மீட்டிங்கில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நாட்களாக அது பெண்டிங்கில் வச்சுட்டு இருக்கிறாங்க, எந்த ஜிஎஸ்டி பிராக்கெட்டில் அது கொண்டு வரணும் அப்படின்னு. ஸோ அது குறித்தான முடிவு இந்த மீட்டிங்கில் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல், அவங்க $2 பில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கு முயற்சி செய்துட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் தான் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய விரிவாக்கத்திற்குத்தான் இந்த பணத்தை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. யாருடன்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, சிட்டி குரூப் மற்றும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டருடன் ரிலையன்ஸ் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி வெளியாகி இருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட்டில் செபி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தவங்க. எஸ்எல் குரூப்புடைய தலைவர் சுபாஷ் சந்திரா மற்றும் ஜியுடைய எம்டியாக இருக்கக்கூடிய புனித் கோயங்கா வந்து முக்கியமான பதவியில் இடம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் மேல்முறையீடு செய்திருந்தாங்க செக்யூரிட்டிஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் SAT. அதோடைய ஹியரிங் வந்து திங்கக்கிழமை வரப்போகுதுன்னு பிஸ்னஸ் டுடேயில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸ் ஜூலை 12 தேதி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. ஆமாங்க, அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் ஏப்ரல் மே ஜூன் குவார்ட்டருடைய ரிசல்ட் ஜூலை 12 தேதி வெளியிட போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 20 தேதி. லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அக்யூட் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னே இருந்த ரேட்டிங் AA+, இப்போ டவுன்கிரேட் ஆகி AA குறைச்சிருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்கிறாங்க A1+. MIC எலக்ட்ரானிக்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. என்னுடைய புரிதல் கம்பெனிக்கு 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டுமே ஒரே நிறுவனத்துக்கிட்ட தான் கிடச்சிருக்கு. சேலம் ரயில்வே டிவிஷன், சதர்ன் ரயில்வே ஜோன் கீழே வரக்கூடியது, அவங்ககிட்டருந்து கிடச்சிருக்கு. ஒரு ஆர்டருடைய மதிப்பு 5.13 கோடிகள், மற்றொன்று 5.67 கோடிகள் அறிவிச்சிருக்கிறாங்க MIC எலக்ட்ரானிக்ஸ். நாட்கோ ஃபார்மா தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. விசாகப்பட்டினம் ஆந்திரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்தாங்க ஜனவரி 30 பிப்ரவரி 3 தேதி வரைக்கும். அந்த ஆய்வு இப்போ முடிவு பெற்று எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நாட்கோ ஃபார்மா. அதே போல் டாரன் ஃபார்மா தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்தாங்க, அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க டாரன் ஃபார்மா. லாரஸ் கிளாப்ஸ்க்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் விசாகப்பட்டினம் ஆந்திரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க பிப்ரவரி 1 அதுவும் இப்போ வெற்றிகரமாக முடிஞ்சு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க லாரஸ் கிளாப்ஸ். பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்க்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னே இருந்தது BBB+, இப்போது அதை அப்கிரேட் பண்ணி A- உயர்த்தியிருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கும் அப்கிரேட் நடந்திருக்கு, A2+ உயர்த்தப்பட்டிருக்கு. கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அவுட்லுக்னு என்ன, அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கெப்பாசிட்டி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை நேற்று நியூக்வெஸ்ட் ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. 17,21,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை 200 ரூபாய். அதே கெப்பாசிட்டி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் வாங்கியிருக்கிறாங்க நேற்று 1,100,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை 200 ரூபாய்.
டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களும் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்டும் இணைந்து இந்தியன் ரயில்வேஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வந்தே பாரத்துக்கான ஸ்லீப்பர் ட்ரெயின் செல் செட்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய ஆர்டர் 2029 இந்த ஆர்டர் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த மதிப்பு ஆர்டர்ஸ்க்கு 24,000 crore சொல்லியிருக்கிறாங்க டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் லிமிடெட். டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட்டும் இருக்குது. அவங்களும் ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் லிமிடெட்டும் இணைந்து அவங்களுக்கும் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அல்லது அந்த கன்சார்ட்டியமுக்கும் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருந்தால் கிடச்சிருக்கு. 1.54 million ஃபோர்ஜ்டு வீல்ஸை சப்ளை செய்வதற்கான ஆர்டர் இது. 20 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். ஒட்டுமொத்த மதிப்பு 12,226.5 crore நிறுவிச்சிருக்கிறாங்க டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் லிமிடெட். விப்ரோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஆஸ்டின் டெக்ஸஸ் யூஎஸ்ஏல அவங்களுடைய 5G இனோவேஷன் சென்டரை திறக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களும் வோல்வோ ஐஷர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லிமிடெடும் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. இரண்டு பேரும் இணைந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வேலை செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது டைப் 4 சிலிண்டர்ஸ்க்கானது உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட். டிவிஎஸ் மோட்டோ கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க எம்ரால்டு ஹெவன் ரியாலிட்டி லிமிடெட்டில் 43.54% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அனைத்தையும் விற்பனை செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் வழியாக டிவிஎஸ்க்கு 166.83 crore கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க டிவிஎஸ் மோட்டோ கம்பெனி. 7 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பரிந்துரை கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். 20% வரைக்கும் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. டிமார்ட் எதிர்பார்க்குற டேரட் ப்ரைஸ் 4,447, அதாவது 20% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் எதிர்பார்க்குற டார்கெட் 1925, தற்போதைய லெவலிலிருந்து 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஐசிஐசிஐ பேங்க் 20% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கிற டார்கெட் 1,130. மாரதிக்கு எதிர்பார்க்குற டேரட் ப்ரைஸ் 10,300, 8% தற்போதைய லெவலிலிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 2,822, 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. சீமென்ஸ்க்கு அவங்க 7% மேலே போகணும்னு எதிர்பார்க்குறாங்க, டார்கெட் 4,018. கடைசியாக டைட்டன் நிறுவனத்திற்கு எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 2,992, 3% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க எக்கனாமிக் டைம் செய்தியில். ஹீரோ மோட்டோகாப் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? முக்கியமான செய்திங்க. ஹீரோ மோட்டோகாப் மீது எம்சிஏ விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்ற செய்தி தான். எம்சிஏனா என்ன? மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து விசாரணை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹீரோ மோட்டோகாப் மீதுனு பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. இந்த செய்தி குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஹீரோ மோட்டோகாப் கிட்ட. அவங்க பதிலும் கொடுத்துருக்காங்க. அரசு அவங்கள எந்த விதத்திலையும் தொடர்பு கொள்ளலை, தொடர்பு கொண்டு எந்த டீட்டெயில்ஸும் கேட்கல. அதனால் இந்த மாதிரி ஒரு செய்தியை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது எந்த விசாரணையும் எங்கள் மீது நடைபெறல. அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டால் நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் தயாராக வைத்திருக்கிறோம், அது வழங்குவோம், முழுமையாக ஒத்துழைப்போன்ற பதிலை ஹீரோ மோட்டோகாப் கொடுத்துருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபண்ட் டைவர்ஷனாக இருக்கலாம், அதுதான் வந்து எம்சிஏ விசாரிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். கோல் இண்டியா குறித்து சிஎன்பிசி டிவி 18 வந்திருக்கிற ஒரு தகவலுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வழக்கு போய்கொண்டிருந்து, அது பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு கோல் இண்டியாக்குன்றதான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2014 காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கோல் இண்டியா மீது ஒரு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு தொகை? 1,773 crore அபராதம் விதிச்சிருக்கிறாங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஆனால் கோல் இண்டியா என்ன செய்திருக்கிறாங்க, அதை மேல்முறையீடு செய்கிறாங்க காம்படிஷன் ட்ரிபியூனலில். என்ன சொல்லி அவங்க மேல்முறையீடு செய்கிறாங்க அப்படின்னா, கோல் மைன்ஸ் ஆக்ட் இருக்கிறதுனால காம்படிஷன் லா அவங்களுக்கு பாதகம் கிடையாது, பொருந்தாது அப்படின்னு சொல்லி தான் மேல்முறையீடு செய்கிறாங்க. அங்கேயும் அந்த காம்படிஷன் ட்ரிபியூனலும் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு 2016. அதுக்கு பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட்டை நாடுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயும் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, காம்படிஷன் லா வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ தீர்ப்பு வழங்கியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.